ஏழைகளுக்கு உதவி செய்யாதவர்களை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிச்சை எடுத்து வாடியா, ரொம்ப கடுமையாக பேசினான். பார்த்து அப்படி எட்டி பார்த்தேன், பிடிச்ச கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வீட்டை உள்ளே எட்டி பார்த்தான், யாரும் ஒரு மூட்டை நெல் அடிக்குது, நிறைய இது நெல் அடுக்கி இருக்கு, இவன் பிடிச்ச கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தான். பிற்க பின்னே கொல்லபுரத்தில் கிட்டத்தட்ட பால் மாடு நிறைய இருக்கு. ஐயா ஒரு ஒரு உபாயம் ஒரு ஐயா ஒன்று கேட்குறீங்களா? என்னையா என்ன போய் கேட்குறாரு? ஐயா எனக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் நீங்களாவது நல்லபடி சாப்பிடுங்கண்ணா, அது எனக்கு தெரியப்படாது அவன் சொல்கிறான். அவன் அவன் வீட்டுக்கு யாரும் போக முடியாது, உறவினரும் போக முடியாது, ஏழைகள் போக முடியாது. வேலை செய்கிறவனுக்கு பாதி இரவு மாலை ஏழு மணிக்கு ஒன்றும் அவனுக்கு காக்க வச்சுருந்து பாதி பதறு பாதி நெல் கலந்து கொடுப்பான். அப்படி ஒரு கடுமையான ஆள். ஐயா எனக்கு கொடுக்க வேண்டாம், நீயாவது வாழை பார்த்த பாவமாக இருக்கிற, இந்த புளிச்ச கொஞ்சோரை மிளகா ரெண்டு உப்பு போட்டு சாப்பிட்டுட்ருக்குறேன், நீயாவது நல்லபடி சாப்பிடலாம். அவன் சொன்னான் உள்ளவன் அன்புரி தச்சட் முகத்தில் கடுகடுப்பாக இருப்பான். உறவினர் அல்லது நண்பர்களோ வந்தால் கடுகடுப்பாக இருப்பான். என்னையாண்ணா ஏதோ உதவி கேட்பான் போல் தெரியுது. முன்னே பழகியவன் இவன், முன்னே பழகினவன் ஏதோ ஒரு பெண்ணு தன்னுடைய மக திருமணத்துக்கு உதவி கேட்பான் போல் தெரிஞ்சான். வரும்போதே கடுகடுப்பாக முகத்தை வச்சுருப்பான். இந்த பாஷை மனைவிக்கு தெரியும், அவள் பார்த்துட்டான் திடுபுட்டுன்னு ஓட்டு போட உடைப்பா. அன்புரி அன்பு இல்லாமல் தச்சிட்டு தன்னையும் வருத்தி கொண்டு அறநோக்காது தர்மத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டான். அறநோக்காது ஈட்டியே ஒன் பொருள் கொள்வார் குரல்லாம், பொருள் சேர்க்கும் போது நீதியே இருக்காது. ஒன்றுக்கு ரெண்டாக வட்டி போட்டு வாந்த அந்த கணக்கு இந்த ஞாயிறோட ஞாயிறு பதினஞ்சு போட்டு கணக்கை போட்டு அப்படி சொத்து சொத்தை நேராக சேர்த்துருவான். ஆக தானும் சாப்பிட மாட்டான், தன்னை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான். அறத்தை பற்றி சிந்திக்கும் அறநோக்காது ஈட்டிய தர்மத்தை பற்றி சிந்திக்காமல் பொருள் ஈட்டிய பொருள் ஒன் பொருள் கொள்வார் பிறர். பிறருக்கு தானே பண்படணும், பிறர்னா சம்பந்தமே இல்லாத அண்ணன் தம்பி மாமச்சின உறவினர் ஏழையிலையும் அறை பற்றி சிந்திக்கவே மாட்டான். பிறர் ஏன் கொள்றான்னா இவனை தான் வந்து இவன் தான் இவனுக்கு இவனை யாருமே பாதுகாப்பு இல்லையே, நிச்சயம் சாவான் சொத்தை அவன் யாரோ ஒருத்தாக வச்சுட்டு போவான். ஆக பிறருக்கு தான் பயன்படும், இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவான். எல்லாம் வள்ளுவன் இவ்வளவுலாம் வகுத்து சொன்ன நோக்கம் சமுதாயத்தில் பொருளாதாரம் என்பது அது பிரச்சனைத்திற்கு கருவி தான். பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு தேவையான ஜாமான் சட்டு வாங்கலாம் அரிசி பொறுப்பு வாங்கலாம் அவதான், அது சாவமைக்கு மருந்து அல்ல. உண்டு சாவாமைக்கு மருந்து என்னைய முன்ன வந்து சாவாமைக்கு மருந்து இல்லைன்னு சொல்கிறேன், பிறகு சாவாமைக்கு மருந்து என்கிறாய். அந்த பொருள் பிரச்சனைத்திற்கு கருவி தான், அது சாவாமைக்கு மருந்து அல்ல. பிறவி பெரிய ஒழிக்காது, ஒழிக்கும் யாருக்கடா ஒழிக்கும், அறிவுள்ள ஒன்று குடிக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.